நல்லவர் என்று இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் அப்படின்ற ஒரு விடியலை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தருகிறார். பாருங்கள், நன்மைக்கு ஊற்றுக்காரனர் அவர் தான். நன்மையின் விடியலால் நாம் ஒவ்வொரு நாளும் கண் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர் தான் பாருங்கள். அப்போ சில நேரத்தில் இந்த நன்மை நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொல்லும் போது சில கேள்விகள், சில எண்ணங்கள், சில சந்தேகங்கள் நமக்குள்ளே வருது. என்ன பண்ணுறது, ஏன் எனக்கு நடக்கலை, இவ்வளோ நாளாச்சு நான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேனே, தேவாலயத்துக்கு போகிறேனே, தேவனை நம்புறேனே, பைபிள் வாசிக்கிறேனே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை விட மேலே ஒன்று இருக்கு பாருங்கள், நம்மளை உண்டாக்கின தேவன் எவ்விதமான வகையில் அவர் இருக்கிறார், அவர் சுவாபம் என்னவாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஏன்னா தேவனை குறித்து சில நேரத்தில் தெரியாதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கண்ணீரையும் வேதனையும் நாம் சந்திக்க வேண்டியதாக எடுத்துப்பாருங்க. ஒரு நபரோட பழகிறீங்க, அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களா, அந்த நபர் இடத்துல நல்லா நெருங்கி பழகலாம். அவர் உண்மையில் என் மேலே அன்பு வச்சுருக்கிறாரு, என் மேலே பாசம் வச்சுருக்கிறாரு, என் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார், என் வாழ்க்கையில் உண்மையிலே நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க. நம்பிக்கையில் அந்த மனுஷன் வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்வதில் எல்லாமே முக்கியமாக வந்துடுவீங்க. கர்த்தரை பாருங்கள், அந்த மாதிரி நம்ம பழகணும். கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனந்திறந்து பேச கற்றுக்கொள்ளணும். தெய்வம் எனக்கு நன்மை தான் நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நபரை போல் அவரோடு கூட உறவாட கற்றுக்கொள்ளணும் பாருங்கள். இதுதான் இங்கே இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய குறையாக இருக்குது பாருங்கள். தேவனை எங்கே ஒரு பரலோகத்தில் இருக்கிறார், தொலை தூரவில் இருக்கிறார், என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா, என் வேதனை அவருக்கு புரியுமான்னு இந்த மாதிரி நம்ம எண்ணங்களே நம்ம ஒரு சிறையிருப்பாக மாட்டிக்கிறோம் பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் லூக்காவில் இந்த சுவிசேஷம் 10 அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறார். போகும்போது அங்கே மார்த்தாள்ன்ற ஒரு சிறி கூப்பிட்றார், அவரை வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறார். உடனே இயேசு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் உட்கார்ந்த உடனே அங்கே மரியாள்னு அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார். இயேசு இங்கே பிரசங்கம் பண்ணுறாரு, அந்த மரியாள் உட்காந்து நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் மார்த்தாள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அநேக விதமான காரியத்தை, அதாவது சமையல் செய்கிறதுல அவருக்காக அவருக்கு உபசரிக்கணுன்ற எண்ணங்களை மிகவும் வேலை செய்யறதுல பிஸி ஆயிடுறான். கொஞ்ச நேரம் ஆன உடனே இயேசுக்கிட்ட சொல்கிறா, இயேசுவே உன் சகோதரி உங்ககிட்ட உட்காந்துருக்கிறல, அவளை கொஞ்சம் உள்ளே அனுப்புங்க, ஏன்னா நான் மட்டும் இங்கே கஷ்டப்படுறேன்னே, அவளை கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய சொல்லக்கூடாதா அப்படின்றா. உடனே இயேசு சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இதான் உண்மை பாருங்க. உள்ளே கூப்பிட்ருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமையே கூப்பிட்டுட்டு உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளோ வந்து பெரிய பிஸியாக, இவ்வளோ ரொம்ப ஒரு மிகப்பெரிய வேலையாக, இவ்வளோ ஒரு அலுவலாக வேலை செஞ்சுட்டுருக்கிறான். ஆனால் அங்கே ஒருத்தி உட்காந்துட்டு இயேசுகிட்ட எல்லாம் கேட்டுருக்கிறா. அதனால தான் உடனே அவர் சொல்கிறாரு பாருங்கள், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதில் நல்ல பங்குன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்கள். இயேசுவோடு உட்காந்து இயேசு பேசுறத அவள் கேட்டால் பாருங்கள், அப்போ இயேசுவை பற்றி அவளுக்கு நல்லா புரியுது, எவ்வளோ நல்லவர், வல்லவர், உதவி செய்கிறவர், காண்புகிறவர், நம்ம மேலே அக்கறை உள்ளவர்ன்றதை புரியுது. பிதாவை குறித்து புரியுது, வார்த்தையை குறித்து புரியுது, இயேசுவை குறித்து புரியுது. ஆனால் உள்ள ஒருத்தி இருக்கிறா பாருங்கள், கவலைப்பட்டு கலங்குகிறா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கலங்கணும்? அப்போ அநேக விஷயத்தை நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியத்தை நீங்கள் தூக்கி உங்கள் மேலே வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை பார்க்க மாட்டீங்களா, எனக்கு உதவி செய்ய மாதிரி யாரையும் அனுப்ப மாட்டீங்களா, யாரையும் எனக்கு உதவி செய்யறதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் ஏங்க புலம்பணும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க, அன்றைக்கி அவர் பார்த்து சொன்ன வார்த்தை இந்த காலவெளியில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அநேக காரியங்களை குறித்து ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள்? இதை தூக்கி ஓரம் வைங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவன்றது ருசி பாருங்கள், நன்மை செய்கிறவர் என்றது ருசி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவரோடு உட்காந்து மனம் திறந்து பேசுங்க, அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு அவர் பாதத்தருகே உட்காருங்க. அவரோட உறவு கொள்வது எப்படின்றத கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நபரை எப்படி உங்கள் வீட்டில் வைத்து உங்களுடைய உறவுகளில் முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள், அதே போல் இயேசு கிறிஸ்துவ உங்கள் குடும்பங்களில் வைத்து உறவில் முக்கியப்படுத்தி காமிங்க. ஒரு நாள் மனம் திறந்து பேசுங்க, உங்கள் போல் எனக்கு யார் இல்லாண்டவர், நிச்சயமாக நீங்கள் எனக்கு நன்மை செய்வீங்கன்றது மனம் திறந்து பேசுங்க பாருங்கள். நீங்களே கொஞ்சம் புரிஞ்சிங்களா அந்த வார்த்தையை குறித்து. அவட்ட பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் உண்மையில் இயேசுவை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதே அவள் தான், இயேசுவை வர சொல்லி உட்கார வச்சதும் அவள் தான். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியலன்னா, இயேசுவை வான்னு சொல்லி கூப்பிட்டா இயேசுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க, நீங்கள் இயேசுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லைங்க, அவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறான்றது ரொம்ப முக்கியம். இவ இயேசுக்கு நான் என்ன செய்யணுன்றதுலே ரொம்ப முக்கியமாக இருந்துட்டான், அது மேலேயே ரொம்ப எண்ணம் உள்ளவளாக இருந்துட்டா, அது மேலேயே ரொம்ப அக்கறை உள்ளவளாக இருந்துட்டா. ஆனால் அங்கே இயேசு எதுக்கு வந்தாருன்னா, அவளுக்கு நன்மை செய்யும்படி வீட்டுக்குள்ளே வந்துருக்கிறார். இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை நீங்களே தெரிஞ்சுங்க. நீங்கள் அவருக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்றத அவர் பெருசாக எதிர்நோக்கி பார்க்கல, அவர் உங்களுக்கு என்ன செய்யணுன்றதை ரொம்ப எதிர்நோக்கி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை கொண்டு வர வேண்டும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மேன்மைகளை கொண்டு வர வேண்டும் காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அப்போ எதை நீங்கள் எண்ணி பார்க்கணும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறதா, இல்லை இல்லை, அவர் ஒவ்வொரு நாளும் எந்த நன்மைகளால் எனக்கு செய்ய போகிறார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருப்பார். மரியாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கணும். நல்ல பங்குன்னு என்ன தெரியுங்களா, தேவன் என் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவராக இருக்கிறான்னு பங்கடையிறீங்க பாருங்கள், அதுதான் நல்ல பங்கு. அவள் உட்காந்தா அவ்வளோதான், ஏசு கிட்ட உட்காந்தா, ஏசு பேசுகிறத கேட்டால் ஆச்சரியமாக இருந்தது. அதை தான் அவர் நல்ல பங்குன்ற இந்த காலை வேலையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் உட்காருங்க, அவர் பிரசன்னத்தில் உட்காருங்க, அவர் பாதத்தில் உட்காருங்க, நல்ல பங்கை கண்ணடைங்க. வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நல்ல பங்கு உண்டாகும். வெற்றியை காணுங்கள், முன்னேறுங்கள். மீண்டும் நாளை காலை.